இன்றைக்கி வந்து நம்ம மென்டோர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பேசலாம். மென்டோரை பற்றி நிறைய பேசியிருக்கேன், பட் இப்பவும் இதுவும் சில விஷயங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணும். ஆக்சுவலி பார்த்தாங்கன்னா நீங்கள் மென்டோரை தேடி போகிறதில்ல, மென்டோரை தான் உங்களை கண்டுபிடிப்பாங்க. இவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம், இவன் தேருவான் அப்படின்னு. அதனால் அவங்க ஃபீஸையும் குறைச்சி விடுவாங்க, உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. மென்டோர் செலக்ட் பண்ணுற ஆளாக நீங்கள் இருக்கணும், அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் மென்டர் தேடி போகிறதில்லை. நான் சொல்கிறது பிஸ்னஸ் மென்டரை சொல்லலை, துட்டு கொடுத்தா போதும் யார் வந்தாலும் நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படி மென்டர் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவனு சொல்லிக் கொடுத்தா இவன் தேடி வந்துடுவான், இது தேராது அப்படின்னு தெரியும். ஸோ மென்டர் தேடுறது இல்லை, மென்டர் தான் உங்களை தேடுவாங்க. கரெக்டாக எந்த ஒரு பாயிண்ட்ஸும் நீங்கள் வச்சுக்கணும். மென்டர் எப்பவும் அணுகும்போது மென்டோருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன மாதிரி இது பண்ணலாம், அதை தான் நினச்சிட்டு அப்ரோச் பண்ணணும். அவங்களுக்கு எந்த மாதிரி வேல்யூ ஆட் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணலாம், நீங்கள் அப்படி தான் போகணுமே தவிர எனக்கு என்ன தருவார், எனக்கு என்ன சொல்லி தருவார், எனக்கு என்ன பணம் சம்பாதிக்க தருவார், அப்படி போகக்கூடாது. ஓகே, அது வந்து அவங்கவுங்க, ஏன்னா அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க, நிறைய கால்ஸ், நிறைய மெயில்ஸ், நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. எல்லாருமே பிடுங்கிறதுக்கோ தேவையானதோ அந்த மாதிரி தான் போவாங்க. நம்ம அவங்கள மாதிரி ஆளுகள்கிட்ட போய் நம்ம கொடுக்குற மாதிரி தான் போகணும். சிலவங்க வந்து என்னோட நிறைய ஃபீட்பேக்ஸு, என்ன நிறைய ஹெல்ப்ஸு, நான் இது பெஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சில அப்ரோச் பண்ணுவாங்க. அதை கேட்குறதுக்கு படிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஓ பரவாயில்லையே அப்படின்னு. ஸோ மென்டர் வந்து சில விஷயத்தில் பாராட்டியோ அல்லது சில விஷயங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ, அவங்களுக்கு ஏதாவது ஆடு கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரியோ, அல்லது ஏதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் மென்டர் வந்து அவங்களை எடுத்துக்கிடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து எப்போவுமே அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், பணம் இல்லாமல் எப்படி வாழ்கிறது அப்படின்னு. எல்லாருக்கும் பயம் என்ன வரும்னா, பணம் இல்லாமல் எப்படி பண்ண முடியும், சாப்பாடு இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நமக்கு பயம் வரும். ஆனால் பணம் இல்லாமல் நிறைய பேர் அப்படி வாழ்கிறாங்க, அந்த டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க விதவுட் பணம், வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க விதவுட் பணம், அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி நல்லா தெரியும், மத்தியானம் சோத்துக்கு வழி வேணும், நைட்டில் தங்கதுக்கு வழி வேணும் அப்படி தெரியும். ஆனால் நம்ம என்ன பயப்படுவோன்னா, சோறு யார்ட்டையா போய் கேட்கணும், நைட்டில் தங்கது யார்ட்டையா கேட்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க வந்து வேல்யூ கொடுக்காங்க, மற்றவங்களை எதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, அப்போ அவங்க கொடுக்குன்னு நினைக்கும் போது அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாகி அவங்களும் திரும்ப கொடுக்காங்க. ஸோ மென்டர் வந்து அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் நிறைய மென்டர் கொடுக்கணும், குருவுக்கு நம்ம கொடுக்கணும். அவர்கிட்ட வெறும் எதிர்பார்க்கறது மட்டுமே நம்ம பண்ணக்கூடாது. சரி, அந்த ஒரு விஷயம் வந்து எப்போவுமே நீங்கள் இது பண்ணிக்கணும். எதுனாலும் ரிட்டர்ன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடாது, நம்ம என்ன கொடுக்குறோம் அதுதான் பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மென்டோருக்கு நீங்கள் தேவை கிடையாது. ஓகே, அவங்க வந்து ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. அவங்க பார்வை உங்கள் சைடு பட்டுச்சுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லாயிரும். ஒரு சின்ன கணிப்பு, நீ இப்படி செய்யாத அப்படி செய்ய இப்படி போய் சரியாகிற லைஃப் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லாயிரும். ஸோ மென்டோருக்கு நீங்கள் தேவை கிடையாது, உங்களுக்கு தான் மென்டர் தேவை. ஸோ இதை மனசில் வச்சு தான் நீங்கள் அதுக்கு தகுந்தபடி அப்ரோச் பண்ணணும். அப்புறம் எப்போ இப்படி நினைக்காதீங்க, அவங்க பணக்காரர் இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், இவ்வளோ பணஞ்ச மாதிரி என்ன பிரயோஜனம், இது கூட ஹெல்ப் பண்ணலாம் என்ன இருக்குது. இந்த அப்ரோச் ரொம்ப தப்பானது. என் ஃபேஸ்புக்கில் ஆட் பார்த்து நிறைய பேர் என்ற ட்ரைனிங்க்கு அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா, யார் இறந்து போயிட்டாலும் சரி நான் போக மாட்டேன், அந்த அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு தான் போவேன். ஸோ நான் ஃபோன் பண்ணுறேன் எடுக்கல, 10 நிமிஷம் எடுக்கல, 5 நிமிஷம் ஒரு கால் தான் பண்ணுவேன், 5 நிமிஷத்தில் ரிட்டன் கால் வரல விட்டுட்டேன். அப்புறம் நான் வசமாக ஒரு மெசேஜ் போடுவேன் அவங்களுக்கு, வாய்ஸ் மெசேஜ், நீ இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணலைன்னா நீ வாழ்க்கையில் எங்கே உருப்பட போகிற, வாழ்க்கையில் சக்ஸஸ் பற்றி நான் ஃப்ரீயாக உனக்கு ட்ரைனிங் தரேன், ஃப்ரீயாக நீ என்ன பண்ணுன்னு சொல்லதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், அதை கூட உனக்கு அட்டன் பண்ணுக்கு டைம் இல்லை, அல்லது நான் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் தைரியம் இல்லை, நீ வாழ்க்கையில் எங்கே முன்னேற போகிற அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வார்த்தையெலாம் கேட்குறது. அந்த மாதிரி நான் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விட்ருவேன், வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். அந்த மாதிரி இப்போது நான் போடும்போது ரிட்டன் அங்கேருந்து வரும்,
இவ்வளோ கொடுறோம் பேசக்கூடாது, அடுத்தவங்க சூழ்நிலை என்ன இருக்குன்னு பார்த்து பேசணும், யோசிக்கணும் என்ன நடந்திருக்கும் அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு, அப்படி இப்படின்னு ரிப்ளை வரும். அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன், மொதல் விஷயம் மன்னிப்பு கேட்க கற்றுக்கோ. ஒரு ஆளுக்கு கொடுத்த டயத்துக்கு நம்ம போக முடியலன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை நடக்கும், ஆனால் அந்த 1000 பிரச்சனைக்கும் ஏத்தால உள்ளவங்களாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்ன கட்டாயம் இருக்குது? உங்கள் வீட்டில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு, பிரச்சனை ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணிடா, சரி பண்ணிடா, என் ஃபேமிலி மெம்பருக்கு சோம்லாம் ஆகிப்போச்சு, சரி பண்ணிடா அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் நீ என்ன நாசமாக முதல்ல துட்டை கேட்டு அப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணோம்னு சொல்லுவான், கரெக்டாக தப்பா? ஸோ என்றைக்கு நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனையை மற்றவங்க புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அந்த அப்ரோச் இருக்குல்ல, ரொம்ப கொடூரமான அப்ரோச், உருப்படவே முடியாது லைஃப்பில், உருப்படவே முடியாது. முதல்ல நம்ம என்ன தப்பு பண்ணால் முதல்ல சாரி கேட்கணும். 6 மணிக்கு நான் கால் அட்டன் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், 6 மணிக்கு கால் அட்டன் பண்ணல. என்ன வேணாலும் இருக்கட்டுமே, அவங்க வீட்டில் யார் இறந்துருக்கலாம் அல்லது ஹாஸ்பிட்டலில் போயிருக்கலாம், எவ்வளோ கொடூரமான விஷயம் கூட இருக்கலாம், ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், என்ன நடந்துருக்கட்டும், ஆனால் என் கடமை நான் திட்டிடுவேன், என் தோணுது நான் திட்டிடுவேன். நீ ஃபோன் பண்ணி ஏன்டா நீ ஃபோன் எடுக்கல, அப்பாயின்மெண்ட் கொடுத்து வந்துட்டு இல்லை ஃபோன் எடுக்கல, நான் ஏன் எடுக்கல அப்படின்னு திட்டுவேன். அந்த மொதல் விஷயத்த கேட்டுக்கிடணும், சாரி சொல்லணும். எவ்வளோ பெரிய விஷயமா நடந்திருக்கலாம், அந்த இடத்துல நான் இருந்தால் கூட நான் வந்து கால் பண்ணியிருக்க முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் மொதல் விஷயம் சாரி கேட்கணும், ஏன்னா கால் பண்ண முடியல. ஸோ எப்போ வந்து நீங்கள் மென்டோரோ குருவோ சக்ஸஸ்ஃபுல் ஆட்களோ வந்து எனக்கு சொல்லி தான் தரணும், இவ்வளோ பணம் சம்பாதிக்காங்களா எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், இன்றைக்கும் நல்லா இருக்காங்களா எனக்கு செஞ்சுருக்கலாம்களா, இன்றைக்கி அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, இன்னும் யார் கண்டுக்கிட்டா, எதுக்கு உன்னைய கண்டுக்கிடணும், நீ யார்? இந்த அப்ரோச் நீங்கள் யார்கிட்டையும் வைக்கிறாதீங்க, ஃபேமிலி மெம்பரு, ரிலேஷன்ஷிப்பு, சித்தப்பா பெரியப்பா மாமா நல்லா இருக்காரு எனக்கு இன்றைக்கி ஒன்றும் பண்ணலை, இந்த டைலாக் பேசாதீங்க. உங்களை மாதிரி கூறுகட்ட குப்பை வேறு யாரும் கிடையாது, உருப்பட முடியாது, அடுத்த 15 வருஷத்துக்கு உருப்பட முடியாது, இது நான் எழுதி தரேன், ரைட்டா? ஸோ யார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. ஸோ பணக்காரங்களோ மென்டரோ குருவோ சக்ஸஸ்ஃபுல்லாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. அவன் சம்பாதிக்க, அவன் கஷ்டப்படுதான், அவன் பிளான் பண்ணால் அவன் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கான், உங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் என்ன கட்டாயம் இருக்குது? ஸோ இந்த மென்டாலிட்டி அப்ரோச் பண்ணாதீங்க மென்டரை. ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்புறம் வந்து எப்போவுமே மென்டாரையோ குருவோ யாரையும் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு வந்து பணம் வேணும் சார், கொஞ்சம் எனக்கு அடிக்கடி மெசேஜ் வரும், சார் ஒரு 20,000 வேணும், யாருப்பா நீ, இல்லை சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பார்த்தவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்ரோச் பண்ணி பணத்தை கேட்பாங்க. சரி என்கிட்ட 100,000 இருக்கட்டும், நான் அவனுக்கு கொடுப்பேன், அவனுக்கு எவனும் தெரியாது, சும்மா வா வரும்போதே பணம்னு கேட்டு வந்தால் என்ன இருக்கும், கரெக்டாக? ஸோ அது ஒன்று, சரியா? அப்புறம் வந்து நான் வந்து இந்த வீடியோ வேலை எப்படி பார்க்கணும், ஹவு டு சர்ச் ஜாப், அந்த வீடியோ பண்ணியிருக்கேன், 50,000 views அதை தாண்டி போயிட்டுருக்கேன், அவ்வளோ பேரும் தெரியல. எல்லோரும் வந்து சார் நான் ஒரு ஐடி முடிச்சிருக்கேன் எனக்கு ஒரு வேலை தான் சொல்லுங்கள், நான் வந்து இது படிச்சிருக்கேன் எனக்கு ஒரு வேலை தான் சொல்லுங்கள் அப்படின்னு நம்பர் வேலை போட்டுறது. நான் வேலை தேடி கொடுக்குறதே உங்களுக்கு வேலை, வேலை எப்படி செக் தேடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பார்க்க செய்கிறதுக்கு வக்கு இல்லை, இனிய வேலையில் விடுறது வேலை தேடிதான் எனக்கு அப்படின்னு நான் சொல்லி அந்த வீடியோ சொல்லியிருக்க மாதிரி யாராவது 100% ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு 4-5 வேலை கண்டிப்பாக கிடைக்கும், அவ்வளோ பவர்ஃபுல்லான வேலை. ஏன்னா என் லைஃப்பில் நான் சொந்தமாக யூஸ் பண்ண விஷயங்கள், என்னோடய குரு, என்னோடய மென்டர்ஸ், அவங்கள்ட்ட படித்த விஷயங்கள், அது அப்ரோச் பண்ணி நான் சக்ஸஸ்ஃபுல் அதில் நிறைய கம்பெனிஸ் எனக்கு வேலை கிடச்சிருக்கு. ஸோ என்றைக்கும் மென்டரோ குரு அப்ரோச் பண்ணும்போது வெறும் ஜாபுக்காகவோ அதுக்காகவே அப்ரோச் பண்ணக்கூடாது, மணிக்காகவே ஜாப்க்கோ அப்ரோச் பண்ணக்கூடாது, கரெக்டாக? அது ஒன்று பார்த்துக்கணும். நிறைய பேர் பணம் அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பெரிய மென்டராக இருப்பாங்கிறது கட்டாயம் கிடையாது, மீன்ஸ் அவங்க வந்து உங்களுக்கு நல்ல மென்டராக நல்ல குருவாக இருப்பாங்கிறது கட்டாயம் கிடையாது, ஏன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் நல்ல வாத்தியாராக இருக்க முடியுமா, நல்ல சொல்லிக் கொடுக்க முடியுமா, அது தெரியாது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிடணும், ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்க முடியுதா மென்டல் அப்படின்னு பார்த்துக்கணும். அப்புறம் மென்டர் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகணும், மென்டர் வந்து குழப்பம் வரக்கூடாது, நீங்கள் என்ன மாதிரி ஐடியாஸ் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி ஐடியாஸ் உள்ள மென்டர்ஸ் இருக்கணும், அல்லது நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அவங்க இருக்கணும், ஏதாவது ரெண்டு ஒரு வகையில் ஒத்து வரணும். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கமோ அந்த இடத்துல அவங்க இருக்காங்க,
ஆனால் அவங்க சொல்லி கொடுக்க வழியெல்லாம் தப்பு தப்பாக வழியாக இருக்குது. தப்பு தப்பான வழி என்னென்ன உங்களோட சிந்தனைக்கு போகிற மாதிரி இல்லை, நீங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை, ஆனால் அவங்க அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீங்கள் எங்கே போய் சேரணும்னு நினைக்கிங்களோ அங்கே அவங்க இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். நீங்கள் எப்படி நினைக்க நினைக்கிங்களோ அதே மாதிரி அவங்க இருப்பாங்க. ஸோ இப்படி ரெண்டும் சேர்ந்து கிடச்சுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் சில இதில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் மட்டும் அவங்கள மாதிரி இருக்கணும், ஆனால் அவங்க போகிற பதை எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதுவும் நடக்காது. ஸோ அந்த விஷயம் நீங்கள் சொல்கிற விஷயம் புரியுது அவங்களுக்கு. ஸோ மாஸ்டர் வந்து இப்போ என்கிட்ட வந்து நிறைய பெரிய பெரிய மேதைகள், கணித் பண்டித், பெரிய பெரிய ஆட்கள்லாம் பல பல விஞ் அதை என்ன சொல்லுவாங்க, சாஸ்திரம்லாம் படித்த நிறைய என்ன சொல்லுவாங்க, பணம் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, பணம் சம்பாதிக்க முடியல, என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னு. அப்புறம் நான் கூட்டி வந்து பணம் சம்பாதிக்க இப்படி வழி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் சொல்லுவேன், உங்களோட சாஸ்திரம், நீங்கள் படித்த விஷயங்கள், ஓகே, திருக்குறளோ, நம்மளோட கம்ப ராமாயணம், நம்ம ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே நீங்கள் படித்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை தத்துவங்களுக்கு உதவலாம், ஆனால் டெக்னிக்கலாக ஃபேஸ்புக்கில் எப்படி ஆட் போடணும்னு மகாபாரதத்தில் சொல்லித்தர மாட்டாங்க, ரைட்டா? சில ரிலேஷன்ஷிப்ஸு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக, நான் தப்பாக நினைக்காதீங்க, அதெல்லாம் படிக்கணும், நான் அதை இன்னும் சொல்ல வரல. எதை எங்கே படிக்கணும் அதுதான் முக்கியம். அதை நினச்சிட்டு நம்ம நம்ம நான் வாழ்ந்ததும் சொல்லி நம்ம எல்லோரும் வாழ்கிறது அப்படி தான், யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு பழமொழி உண்டு தெரியுமா, இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, இப்படி கண்ட குப்பையெல்லாம் சொல்லியிருக்காங்களாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சாதனை ஆக முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், எப்படி உங்களுக்கு மாதம் இவ்வளோ லட்ச ரூபா எப்படி சம்பாதிக்க முடியும், நான் எப்படி சம்பாதிச்சிட்ருக்கேன், நீ எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த சம்பாத்தியம் வேணும், ஆனால் அதுக்காக என்னென்ன சிந்தனைகள், என்னென்ன சோச், என்னென்ன விஷயங்கள் வந்து திறந்துட்டு நான் சொல்கிற மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிறது செய்ய மாட்டாங்க. ஸோ நான் இருக்க இடத்துக்கு வரணும், ஆனால் நான் வந்த வழியில் வரக்கூடாது, அவங்க வழியிலே நான் இருக்க இடத்துக்கு எப்படி வர முடியும்? ஸோ இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள், ஓகே? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மேட்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, எந்த மென்டர் கூட இருக்கும்போது அவங்களோட டைம், அவங்களோட அவங்க மொபைல் நோண்டுறது, அவங்க பேகை நோண்டுறது, அல்லது அவங்க யார் கூட பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, ஒட்டு கேட்குறது, நிறைய அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும், அதில் போய் கெடுக்கக்கூடாது. ஒரு நேராக ரூம்லேயே போய் கதை தட்டுறது, கீழேருந்து கேட்குறது, சார் வரலாமா, என்னையாது, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறது, அது கொடுக்கணும், அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்களோ அதை பொறுத்து தான் அவங்க வந்து உங்க கூட பழகுவாங்க. அதை தவிர வேறு எதுவும் நடக்காது, ரைட்டா? அதை பார்த்துக்கணும். அப்புறம் வந்து மென்டர் கூட எப்பவும் பண்ணும்போது டின்னர் கூப்பிடுவாங்க, லஞ்ச் கூப்பிடுவாங்க, அப்போ அந்த மாதிரி டைத் தான் போகணும். போகும்போது நோட்டு கொண்டு போகணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ எழுதணும். இப்போ நிறைய கும்மோட்டிகளாம் என்கிட்ட வரும், ஆ சொல்லுங்கள் சார், என்னடா ஏதாவது இல்லை நோட்ஸ் நீ சொல்லுங்கள், என்ன புரிஞ்சுக்கணும், இது தேராது அப்படின்னு அப்பவே முடியாது. நான் என் மென்டோர், என் குரு, யாராவது பெரியவங்ககிட்ட நான் போகும்போது நான் நோட்டு கொண்டு போவேன். எப்பவுமே எங்கள் பாஸ், எங்கள் மேனேஜர், பெரிய பெரிய ஆள்கிட்ட யார்ட்டையும் போகும்போது நான் நோட் கொண்டு போவேன். சும்மா கூப்பிட்டாலும் சரி நோட் கொண்டு போவேன், சொன்னதை அங்கே எழுதிட்டே இருப்பேன். அப்போவுமே தெரியும் அவங்க சொல்கிறது எவ்வளோ சீரியஸாக இருக்காங்கன்னு. நான் ஒருபடி மேலே போயிட்டு எங்கள் சிஇஓ, சில பழைய கம்பெனியில் வேலை பார்க்கும்போது நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டே ரெக்கார்டிங் பண்ணுவேன், வாய்ஸ் ரெக்கார்டிங், மெசேஜ், மொபைல் ரெக்கார்டிங் பண்ணுவேன். ஸோ அவர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அவ்வளோ ரெக்கார்டிங் பண்ணுவேன், எழுதவும் செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். வெளியே வந்து அவர் என்ன பேசினார், என்ன அவர் நினைக்கிறார், என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணுவேன். அவர் தலை சுற்றி போயிடும், என்னடா நான் மூச்சு விட்டதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன், இவ்வளோ டீட்டெயிலாக எப்படி எழுதுறேன்னு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் அவ்வளோ அக்கறை அதில், அவர் சொல்கிற வார்த்தைகள், ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்கார், அவர் ஒரு விஷயம் சொல்லுதாருன்னு நம்ம அதை செஞ்சு கட்டுறோம். அவ்வளோ அதில் கூர்மையாக உட்காந்து நான் அதை கேட்பேன், அதை ரெக்கார்ட் பண்ணுவேன், அதை ரெக்கார்டிங் பண்ணி அதை கேட்பேன், அப்புறம் நான் எழுதுவேன். இந்த மாதிரி அவங்களோட வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை எழுதுறது, நோட் பண்ணது வேணும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு தரதர கேஸ்ட்டு. நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன், வந்தவொடனே தெரியுது இது ஒரு அலப்பற கேஸு,
அரை குடம் சத்தம் நிறைய வரும், வேலை ஒன்றும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சிடும். மென்டர் நம்மளை அப்படி நினைக்கக்கூடாது, இது ஒரு அரை அரை குடம் சத்தம் நிறைய விடும், ஆனால் தண்ணி உள்ளே ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி நம்மளை நினைக்கக்கூடாது. ஸோ அதை பொறுமையாக அதை பேசுகிற விஷயம், சின்சியர் பண்ணுற விஷயம். இப்போ நான் என்னை ரோட்ராக்கில் ஆகினது அன்றைக்கி இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூ எடுத்த பையன் வந்துட்டு ரொம்ப சின்சியராக வந்து கேட்ட கேள்வியை புரிஞ்சிட்டு அதில் ஒரு கேள்வியை கேட்டு அந்த செம்பர் சின்சியராக. அப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்டர்வியூவில், அங்கே ஒரு ஏழு எட்டு பேர் உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க இன்டர்வியூவில். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப ஷுவராக தெரிஞ்சு இவங்க எல்லோரும் கண்டிப்பாக சக்ஸஸ் லைனில் இருக்காங்க, இவங்க கண்டிப்பாக முன்னேறுவாங்க. ஏன்னா என் கூட இல்லைண்ணா எந்த மென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் கூட அவ்வளோ சீரியஸாக அவங்க வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அது நீங்கள் வந்து நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் ரைட்டா. கடைசியாக ரெண்டு விஷயம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஒன்று வந்துட்டு நம்ம மென்டர் வந்து நிறைய வைக்கக்கூடாது. ஓகே, ஊரில் உள்ள லிஸ்ட்டெல்லாம் என் மென்டர் தான் அப்படின்னு வைக்கக்கூடாது. மிஞ்சி போனால் மென்டர் மூணு மேலே போகக்கூடாது. அந்த மென்டர் உங்களோட சிந்தனையோட கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி மென்டர் இருக்கணும். இப்போ சிலவங்க வந்துட்டு பேராசூட் வந்து மென்டர் வந்து நம்ம பேராசூட் மாதிரி. இப்போ நீங்கள் அந்த பேராசூட் பெரிய பேராசூட் ஆகிட்டீங்க வைங்களேன், அது ஃப்ளாட் ஆயிரும், அந்த உங்களை ஹோல்டு பண்ணாது, அப்படி சப்புன்னு வந்து தரையில் விழுந்துடும். அந்த மாதிரி ஒரே ஒரு மென்டர் வச்சுட்டாலும் இப்படி இறங்கும். ஓகே, ஒரு நாலேஜ் மென்டர் இருந்தால் கொஞ்சம் காற்று கம்முன்னு இருக்கும், அவங்கள அப்படி மெதுவாக கொண்டு வந்து இறக்கிவிடும். ஸோ மென்டர் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மென்டர் இருக்கணும். அப்புறம் மென்டர் வந்து ஒன்றுக்கு ஒன்று பிணையக்கூடாது. இப்போ நீங்கள் உங்கள் ஸ்பிரிச்சுவல் குரு கடவுள் அப்படின்னு ஒரு மென்டர் வச்சுருக்கீங்க, அப்புறம் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு மென்டர் வச்சுருக்கீங்க, இவர் சொல்லிக் கொடுக்குறதும் அவர் சொல்லிக் கொடுக்குறதும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கக்கூடாது. பணம் வந்து கொடுமடா, பணம் வந்து வாழ்க்கையில் தீங்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒருத்தர் பணம் சம்பாதிக்கணும் அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம தீங்கு நடக்கலாம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ரெண்டு மென்டர் இருந்தால் நீங்கள் சத்திங்க. ஸோ உங்களோட அந்த கவனங்களை வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஸோ மென்டர் எப்படி ஸ்டாப் பண்ணுறது விஷயம் தான் பார்க்கணும், புரியுதா? ஸோ மென்டர் குறைய வைங்க, கான்ட்ரடிக்ஷன்ஸ் இல்லாத மென்டர் வைங்க, கொஞ்சம் அக்ரியான மென்டர் வைங்க. ஒன்று ரெண்டு இருந்தால் ரொம்ப நல்லது, அதுதான் மென்டருக்குள்ளது. கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். மென்டரை தேடி போகணும். அது தேடுறது எவ்வளோ சீரியஸாக தேடுறீங்க அது முக்கியம். எனக்கு தெரிஞ்சு சிலவங்கள்லாம் அந்த நேராக போய் பணக்காரங்க வீட்டில் போயிட்டு அவர் வெளிவரும்போது, ஐயா வணக்கம் சொல்லுங்கள், எனக்கும் உங்களை மாதிரி பணக்காரன் ஆகணும், நீங்கள் ரொம்ப பணக்காரனாக இருக்கீங்க, ஸோ என்னையும் உனக்கும் உங்களை மாதிரி பணக்காரன் ஆகணும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன ஹெல்ப்பு? நான் உங்களுக்கு ஃப்ரீயாக வேலை பார்க்கேன், எனக்கு இந்த பணம் இப்படி பண்ணுறது மட்டும் சொல்லித்தாங்க. இப்படி நம்ம எத்தனை பேர் கேட்குறத பற்றி கேட்டிருக்கீங்க அல்லது கேட்கலான்னு யோசிச்சுருக்கீங்க, புரியுதா? ஸோ என்றைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சிந்தனையை கொண்டு வரோமோ அப்போ தான் நம்ம வந்து படிக்கணும், நான் இதை சாதிக்க போகிறேன் அப்படின்னு இறங்கணுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? பேப்பரில் ஆடை பார்த்துட்டு அந்த பேப்பரில் பெரிய ஆடை இருக்குது, இவ்வளோ பெரிய ஆடு போடுதாருன்னா அந்தாலும் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பார். ஸோ அவர் அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட போயிட்டு நேராக கேட்குறது, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரராக ஆனீங்க, எனக்கு கொஞ்சம் எப்படி பணம் சம்பாதிக்க சொல்லிக் கொடுங்களேன், இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆள் எப்படி ஆனீங்க இப்படின்னு நம்மகிட்ட இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு தைரியம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம வந்து படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சரியா ஸ்ட்ரைட்டாக அவங்கள்ட்ட போய் கேட்குறது. கேட்குறதுன்னா என்னது, எனக்கு சொல்லிதாங்கன்னா ஏன் சொல்லித்தர்றாரு அவர்கிட்ட போய் சொல்லணும். நான் சும்மா வேலை பார்க்கேன், உங்களுக்கு நீங்கள் என்ன வேலை செய்தீங்களோ சும்மா வேலை பார்க்கேன், எனக்கு சொல்லித்தாங்க இதை அப்படின்னா சந்தோஷப்படுவார் இல்லையா. சும்மா வேலை பார்க்கறது ஒருத்தர் வந்துட்டாடா அப்ரண்டிஸாக ஆச்சு கொடுவோமா அப்படின்னு வந்துடலாம். அந்த மாதிரி அப்ரண்டிஸ்னால் என்ன சித்தப்பு அப்படின்னா சம்பளம் கொடுக்காம வேலை பார்க்கணும் அப்படியே. அப்போ நம்ம எல்லோரும் அப்ரண்டிஸாக வச்சுக்கிடுற மாதிரி அப்போ சந்தோஷம் படுவாங்க இல்லையா எல்லோரும். நமக்கு வந்து அவர் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அவர்கிட்ட வந்து ஒருத்தர் ஃப்ரீயாக வேலை பார்க்கறன்னா ஓகே தான் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் மென்டர் அப்ரோச் பண்ணி பண்ணணுமே தவிர, அதுமாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்கணும். ஒருத்தர் மென்டரை தேடி போய் கேட்குற தைரியம் அன்றைக்கி வந்துட்டோ அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஓகே, தேங்க்யூ.